சிவகங்கை அருகே முடிகண்டம் பகுதியில் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட பள்ளியில் இட நெருக்கடியால் சமுதாய கூடத்தில் வகுப்புகள் செயல்படும் நிலை உள்ளது. இதனால் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து தற்போது பார்க்கலாம். சிவகங்கை அருகே முடிகண்டம் ஊராட்சிக்கு உட்பட்ட முடிகண்டம் கிராமம் உள்ளது. இங்கு சுமார் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் 40 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த நடுநிலைப் பள்ளியை கடந்த 2015-16 கல்வியாண்டில் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆனால் தரம் உயர்த்தப்பட்ட அறிவிப்போடு உள்ள இந்த பள்ளியில் இட நெருக்கடி காரணமாக சமுதாய கூடத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் முடிகண்டம், உடையநாதபுரம், பாசங்கரை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். 8 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய பள்ளி கட்டடம் கட்டுவதற்காக இடம் தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் மாவட்ட நிர்வாகம் புதிய பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்டாமல் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த குடியிருப்புல எங்கள் ஊரில் ஸ்கூலு ஹைஸ்கூலு தொடங்கியிருக்கு 2015-16. இந்த 16 துவங்கி இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. நாங்கள் சமுதாய கூடத்தில் பிள்ளைய பூரா படிச்சுக்கிட்டு இருக்கு. இதே விசேஷம் நடந்தால் அது பூராமே வந்து மரத்தடியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக திருமண விழா, காதணி விழா போன்ற விழா சமுதாய கூடங்களில் நடத்தப்படுவது வழக்கம். அது போன்ற விழாக்கள் நடைபெறும் போது மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து படிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் மழை வந்தால் மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இது போன்ற காரணங்களால் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை வேறு பள்ளிகளுக்கு அனுப்பும் அவல நிலையும் உள்ளதாக கூறப்படுகிறது. உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்து கொண்டே வருவதாக புகார் எழுந்துள்ளது. எங்கள் ஊரில் நாம் படிக்கையில் 1ஆவதுலேருந்து 5ஆவது முடிய இருந்துச்சு. 5ஆவதுலேருந்து 8ஆவது முடிய கட்டம் கொடுத்தாங்க. 8ஆவதுலேருந்து 10ஆவது முடிய கட்டம் கொடுத்தாங்க. ஆனால் கட்டட வசதியே இல்லை. அதுக்கப்புறம் கட்டடம் கேட்டுக்கிட்டே இருக்கிற 8-10 வருஷம் ஆச்சு. பிள்ளையே ரொம்ப மழை நேரத்துலேயும் வெயில் நேரத்துலேயும் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. சமுதாய கூடத்தில் படிக்குதுங்க. கல்யாண நாள் அன்னைக்கு சடங்கு அன்னைக்கு பிள்ளைய வெளியில் அனுப்பிவிட்டு ரொம்ப சிரமப்படுதுங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதை விட்டு பிள்ளையெல்லாம் ஸ்ட்ரென்த்தெல்லாம் நிறையா வந்தது வெளியில் போய்கிட்டு இருக்குங்க படிக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் அதை கேட்குறோம். கட்டடம் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். மாணவர்களின் நலன் கருதி கிராமத்தினர் தேர்வு செய்து கொடுத்த இடத்தில் உடனடியாக புதிய கட்டிடம் கட்ட மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்கள் தொகை அடிப்படையில் இப்போ கிட்டத்தட்ட 2015-16 அரசு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. இந்த தரம் உயர்த்தப்பட்ட நாளிலிருந்து இது நாள் வரை கட்டட வசதி இல்லாமல் நான் தலைவர் வந்து இப்போ கூட கல்யாண சமுதாய கூட மரத்தடினில் தான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு வர்றாங்க மக்கள். நானும் பல முறை வந்து எல்லா இடத்துக்கும் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் மனு கொடுத்து பேசியிருக்கேன். இப்போ இந்த ஆண்டு வந்து நபார்டு திட்டத்தில் வந்து 4 கிளாஸ் ரொம்ப ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அது மேற்கொண்டு பத்தாது. இப்போதைக்கு வந்து 6-10 வந்து எங்களுக்கே வந்து 155 பிள்ளைய படிக்கிறாங்க. ஏன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து அவங்க ஒரு 100 பிள்ளைய படிக்கிறாங்க. போதிய வசதி இல்லாதனால மறுபடியும் இந்த கட்டடத்தை வச்சு பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே வந்து மெட்டீரியல் ரூம்பு தனியாக வேணும், ஆய்வுக்கூடம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப சிரமமாக இருக்காது. டாய்லெட்டு கூட இல்லாத வசதியை இப்போதைக்கு உள்ள நபார்டு திட்டத்தில் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது எங்கள் பள்ளிக்கு பத்தாது. அதனால் அரசு தயவு கூர்ந்து மீண்டும் எங்கள் ஊராட்சிக்கு ஏன்னா கூடுதல் வகுப்பற வசதி கட்டட ஒதுக்கி தந்து எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் இடையூறு இல்லாமல் அவங்க படிக்கிறதுக்கு எங்கள் ஊர் மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நிதியுதவி ஒதுக்கீடு செய்து கட்டட வசதி செஞ்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அரசு பள்ளிக்கு உடனடியாக புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஜி தமிழ் செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் பாண்டியராஜா.